Hi friends, welcome to my YouTube channel TNPSC Vetri Thuligal. In this video, we will see how to create online employment ID card. How to create it and how to download it. We will see how to create it. The employment ID card is labs. So, what do we do? We will create it. So, on our channel, we will see how to create it in the comment box. How to create it. So, that's the video. What do we do to create it? SSLC, HSC, Mark Sheet தேவைப்படும் அதுக்கு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதுக்கு அப்புறம் வந்து குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் சோ இந்த டீடைல்ஸ் வந்து முதல்ல வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு 5 to 10 minutes தான் வந்து கிரியேட் பண்றதுக்கு ஆகும் ஓகே வாங்க எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் TN வேலை வாய்ப்பு அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க கூகுல்ல உங்களுக்கு tnvelaivaaipu.gov.in அப்படிங்கற ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு வரும் அத வந்து கிளிக் பண்ணுங்க Click on the left side இங்க லெஃப்ட் சைடுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் சோ நாம வந்து புதுசா வந்து கிரியேட் பண்றதனால இங்க கிளிக் ஹியர் அப்படி அதாவது ஃபார் நியூ யூசர் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் ஹியர் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் இங்க பாத்தீங்க அப்படினா வந்து உங்களுக்கு ஒரு டம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓபன் ஆகும் இந்த டம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து என்ன அப்படினா வந்து நீங்களே வந்து ஆன்லைன்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்றதனால அங்க அதுல கொடுக்கிற தகவல் எல்லாத்துக்கும் வந்து நீங்க தான் காரணம் அதாவது நீங்க தான் பொறுப்பு அப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம அக்யூரேட்டான டேட்டா வந்து கொடுங்க அந்த மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க சோ இத வந்து நீங்க படிச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படினா ஐ அக்ரி அப்படி சொல்லி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும் இங்க வந்து இங்க பாத்தீங்க அப்படினா உங்களுடைய டீடைல்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் ஜெண்டர் இமெயில் ஐடி இதெல்லாமே வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இது வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணதை வந்து நீங்கள் வந்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க ஸோ இங்கே என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ இதை வச்சு தான் வந்து நீங்கள் அடுத்த டைம் வந்து இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கீழே ஃபேவரட் கலர்னு இருக்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து சும்மா ஏதோ ஒரு கலர் இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா வந்து சும்மா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் தான் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் ரைட் சைடில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் இதெல்லாமே இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபேமிலி கார்டு நம்பர்னு இருக்குது அதாவது ஃபேமிலி கார்டு நம்பர் வந்து நீங்கள் வந்து ரெண்டு இது இருக்கும் அதாவது பழைய ரேஷன் கார்டில் வந்து ஒரு நம்பர் இருக்கும் புதுசாக ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்மார்ட் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ கீழே ஒரு நம்பர் இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு நம்பர் எது வேணால் கொடுக்கலாம் எது அதனால் எந்த இஷ்யூஸுமே கிடையாது ஸோ ஒரு டைம் இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து சேவ் இது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பேஜ் ரீடைரக்ட் ஆகும்னா அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ வந்து என்னோடய ஐடி வந்து லாகின் பண்ணுறேன் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து அங்கே சேவ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வந்து இது இந்த அக்கௌண்ட் வந்து நான் இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ணது ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும் அதாவது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டா வந்து ஃபில் பண்ணணும் இதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் ஃபாதர் நேம் மதர் நேம் அப்புறம் வந்து உங்களுடைய ரிலீஜியன் அப்புறம் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி டீடைல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அப்புறம் வந்து யூனிக்யூ ஐடிங்கிறதுல வந்து ஆதார் நம்பர் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆதார் நம்பர் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது உங்களுடைய அட்ரஸ்ஸு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து
உங்கள் டிஸ்ட்ரிக்டோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், தாலுக், லோக்கல் பாடி இதெல்லாமே வந்து கிளிக் பண்ணுற கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், இங்கே வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஆனால் சில டைம் வந்து இந்த மாதிரி கேட்குது. ஸோ உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அதாவது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக, அன்எம்ப்ளாய்டாக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட டவுன் பஞ்சாயத்து, நான் வந்து எங்களது வந்து டவுன் பஞ்சாயத்து. ஸோ நாங்கள் டவுன் பஞ்சாயத்து இது பண்ணுறதுனால எந்த டவுன் பஞ்சாயத்துன்னு கொடுத்துட்டு நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ வந்து இது வந்து ரொம்பவே முக்கியமானது, இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது. இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எங்கே வந்து பிளாங்காக தான் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் குவாலிஃபிகேஷன் இந்த இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வந்து இதை ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போர்டு, இயர் ஆஃப் பாசிங், மீடியம், செகண்ட் லாங்குவேஜ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு மார்க் ஷீட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய மீடியம் வந்து தமிழில் போட்டுக்கோங்க, செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுவே இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மீடியம் வந்து இங்கிலீஷும் செகண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழும் வச்சு போட்டுக்கலாம். அடுத்து ரைட் சைடில் உங்களுடைய மார்க்ஸும் சர்டிஃபிகேட் நம்பர் அதாவது 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு இங்கே மாடிஃபை கேன்சல் இது இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆடுங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஆயிரும் அப்படின்னா இங்கே கீழே ஒரு டேபிள் இருக்குங்களே இந்த டேபிளில் வந்து எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிற ஒரு ரோ வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஹையர் செகண்டரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதே மாதிரி இங்கே மேலே போயிட்டு இந்த ப்ளீஸ் செலக்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கிற இடத்துல ஹெச்எஸ்சி வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மீண்டும் இந்த டீட்டெயில்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்சிக்கு வந்து ஒரு காலம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். என்ன அப்படின்னா குரூப் அண்ட் ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து அதாவது 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து குரூப் 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இங்கே வந்து குரூப் 1 அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஆப்ஷன் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிரும். இங்கே வந்து ஒரு இஷ்யூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி ஆட் பண்ணும்போது சில டைம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஆட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்கே வந்து டேபிளில் வந்து ஆட் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி மட்டும் கொடுத்துட்டு டெக்னிக்கல் டிப்ளமோ உங்களுக்கு ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து அதாவது டெக்னிக்கல் டீட்டெயில்ஸில் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கொடுத்துருங்க. அடுத்தது ஸ்கில் செட்டு அதாவது உங்களுக்கான நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ், லாங்குவேஜ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரினா அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அந்த ஜென்ரேட் ஆனது வந்து ஒரு பாப்அப் மாதிரி வரும். ஓகேங்களா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்படின்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இங்கே ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த இங்கே வந்து நீங்கள் வந்து கார்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே கார்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டுச்சுக்கலாம். இதுதான் வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அதாவது எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு சில டைம் வந்து ஹெச்எஸ்சி அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களை ஆப்ஷன் அதாவது என்னென்னா சிஸ்டம் வந்து ஒரு டைம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ஸோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மீண்டும் ஹோப் பேஜ் வந்து வந்துட்டு இங்கே மாடிஃபை கான்டாக்ட் இருக்குது இல்லைன்னா ஆட் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஆட் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மீண்டும் போய் ஹெச்எஸ்சி வந்து அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். இங்கே வந்து ஹெச்எஸ்சி இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது ப்ளீஸ் செலக்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இங்கே ஹெச்எஸ்சி சூஸ் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டைம் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிரும். அப்படி தான் வந்து நான் வந்து இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது பண்ணேன். ஸோ அந்த டைம் வந்து ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வந்து டிகிரின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே இருக்கும். அதாவது இங்கே ப்ளீஸ் செலக்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல டிகிரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த இது அழகு ஒர்க் ஆக மாட்டேங்குது ஒழுங்காக. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த டிகிரிங்கிறது வந்து நம்ம எந்த பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டான ஒரு இது வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதாவது ஆப்ஷன் வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது. மற்றபடி ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக வந்து வருது. ஸோ நீங்கள் இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து
டிஎன்பிசி ஏதாவது எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து போகணும், டெம்பரரியாக க்ரியேட் பண்ணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேணும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்பப்போ லாகின் பண்ணி வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு தெரியும். ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காது, ஆனால் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு வந்துடும். அடுத்த டைம் வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு லாகின் பண்ணக்கூடாது, லாகின் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா ஒரு முன்னாடி, அதாவது இப்போ புதுசாக கொண்டு வந்ததில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்களாகவே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும். இந்த ரெஜிஸ்டர் நம்பர் யூஸ் பண்ணி வந்து லாகின் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகாது. அதாவது இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கு ரொம்ப ஈஸியான வீடியோ தான். இதற்காக நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஆஃபீஸ்க்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு 5 to 10 minutes வேலை தான் இது. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணாமல் இருந்தால் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.